கரையெல்லாம் சண்பகப்பு பாகம் மூன்று நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை என்றான் கல்யாணராமன் புரியாத மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டால் போதாது சேச்சா என்ன சொல்கிறீங்க நான் வந்திருக்கிறது நாட்டு பாடல்களுக்கு தான் இதை பாருங்கள் என் டிசிஸ் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் டேப் கார்டரில் பாட்களை பத பதிவு செஞ்சுருக்கேன் வேறு எதுக்கு வந்திருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்னேகலதா சற்று யோசித்தால் பெர்ஃபெக்டெட் நான் விளையாட்டுக்கு கேட்டேன் உங்களுக்கு பெட்டிட் ஃப்ளவர்ஸ் வாசிக்க வருமா தெரியும் என்று அந்த மெட்டை ஒற்றைக் கம்பியில் வாசித்து காட்டினான் அவள் லா லயா லால் தர ரம் ரம் என்று உடன் பாடினாள் அந்த மெட்டின் தாளத்தை காடுகளில் விரித்தான் அதற்கேற்ப அவள் மெலிதாக நடனமாடினாள் அவள் அசைவுகளில் நளினம் இருந்தது விரசமில்லாத அவள் நடனம் அவனுக்கு உற்சாகம் அளித்தது ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க கையை காட்டுங்க பார்க்கலாம் அவனுடைய இடக்கை தொட்டு பார்த்தாள் கம்பிகள் அழுத்தும் இடங்களில் காய்ந்து போயிருந்த விரல் நுனிகளில் தன் விரல்களால் தடவி பார்த்தாள் கும்பிட்றேனுங்க மருதமுத்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் நான் தாங்க மருதுமுத்து என்றான் ஹாய் மருதுமுத்து உன்னை பற்றி தங்கடாச்சி சொன்னார் லைட் போட வந்திருக்கேன் காயத்துக்கட்டில் பாய் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ராத்திரி துணைக்கு படுக்க வந்திருக்கேன் நீங்கள் வந்திருக்கிறதா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஊரில் அப்பாரு அம்மா அவங்க எல்லோரும் சுகங்களா ஓ எஸ் நீங்கள் ரேகை பார்ப்பீங்களா இல்லை ஐயா ஐயன் கையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அவரை எப்படி இவ்வளோ அழகாக வாத்தியம் வாசிக்கிறார்னு பார்த்துட்டு இருந்தேன் அவர் கையே மெத்துன்னு இருக்கும் என் கையை களை பிடுங்கி செடி பிடுங்கி காய்ச்ச கையே மருதமுத்து அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சமீதார் பேத்துறீங்களா நீங்கள் ஆமாம் மோகத்திலே தெரியுது என்ன வம்சம்ன்னு இந்த ஊரில் உங்கள் தாத்தா குடும்பம்னா மரியாதைங்க எல்லோரும் சமீ நிலத்தில் உழைச்சவங்க எங்கே அப்பாரு சொல்லுவார் சாரட்டு வண்டி இருக்குமா பெரிய பெரிய வழக்கார துறைங்கள்லாம் வந்து வாத்து சுட வருவாங்களாம் நல்லா இருக்கீங்களா இருக்கேன் மருதமுத்து ஐயா ஒன்றுனா டவுனில் தங்கிக்கலாம் இங்கே அசௌகரியமாக இருக்கும் என்றான் கல்யாணராமனிடம் தேவை ஐயா அந்த ரூம் நான் எதுக்கு எடுத்த ரூம்னு தீர்மானம் ஆகிடுச்சு நீ போய் லைட் போடுறியா ஸ்டவில் சோறு குதித்தது ராமன் உங்களுக்கு குக் பண்ண வருமா சாதம் வைப்பேன் அப்புறம் இருக்கவே இருக்குது ப்ரெட்டு ஊறுகாய் அப்பளம் தயிர் என்கிட்ட கொஞ்சம் பிஸ்கட்ஸ் இருக்குது தரட்டுமா நீங்கள் என் தயிர் சாதத்தை சாப்பிட்றதா இருந்தால் பஸ் வாங்கிக்கிறேன் மருதமுத்து கவனித்து கேட்டான் ஏங்காவதா போடுங்கண்ணே நாளைக்கு வெளியே அனுப்பிச்சு கறி குழம்பு வச்சாலே நீங்கள் திம்பிங்கள்ல ஐயா தான் தின்ன மாட்டார் வெள்ளாரு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்வீட் கேர்ள் என்ன சொல்கிறார் ஸ்னேகிதி இனிமையான பொண்ணுங்கிறாரு வெள்ளியை மருதமுத்து கல்யாணம் செஞ்சுக்க போகிறான் அது கிடக்குங்க இன்னும் நாளாகவும் பத்து இடத்துல பொண்ணு பொண்ணு எடுக்கலாம் எனக்கு நாளைக்கு அவளை கூட்டியாரியா ஐயா ஸ்வீட் கேர்ளுங்கிறார அவளை பார்க்கணும் சரிங்க மருதமுத்து சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சிநேகலதாவை ஏதாவது கேட்டுக்கொண்டிருந்தான் தன்னை பற்றியும் சொன்னான் காலை தோப்புக்குவாங்க இளநீர் தாரேன் மாம்பழம் தாரேன் இந்த வருஷந்தான் தாங்க கொடை எடுக்க போகிறானுங்க ஒண்டியால் டிராக்டரை வச்சுக்கிட்டு எல்லா நிலத்தையும் உழுது தள்ளி விடுவேன் பானா வீச்சு எல்லாம் போடுவாங்க குச்சி கலட்டினா சும்மா எட்டாள சமாளிச்சுருவேங்க இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசை சொல்லித்தருவீங்களா அங்கிருந்து நீளமாக ஒயர் எதிர் அறையில் பல்பு மாட்டினான் கொண்டு வந்திருந்த கட்டிலை ஒற்றை கையால் தூக்கி அதை தட்டி அமைத்தான் ஸ்னேகலதா தன் பெட்டியை தூக்கும் போது ஓடிப்போய் அதை பிடுங்கி கொண்டான் பாரம்பரபரமே அவங்க குடும்பத்துக்கு உழைச்ச குடும்பங்க எங்கள் குடும்பம் பொட்டியை தூக்கி ஆரமாட்டானா என்று அதை எடுத்து சென்றான் உழைக்கும் ஆர்வத்துக்கும் மேலும் ஏதாவது இருக்கிறதோ என்று சந்தேகப்பட்டான் கல்யாணராமனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது கல்யாண ராமனுக்கு மருதுவுத்து சற்று மாறிவிட்டான் நான் மாறினது போல் இன்ட்ரெஸ்டிங் மேன் என்றாள் ஓ எஸ் உடம்பு பார்த்திங்களா என்ன வலுவாக இருக்குது சார்ஸ் பிரான்சன் மாதிரி வெளியிலிருந்து மருதுபத்துவின் குரல் கெட்டது வாங்கம்மா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பொழுது விடிஞ்சிடும் குட் நைட் குட் நைட்டு நான் கேட்டதை மறந்துடுங்க விளையாட்டு கேட்டேன் என்ன கேட்டீங்க அப்போ மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் என்று என்று சென்றால் வழி மருந்து முத்து நாளைக்கு மாடி ரூம் எல்லாம் கொஞ்சம் ஒழிக்கணும் ஹெல்ப் உதவியாக வர்றியா என்று ஸ்னேகரதை கேட்க நிச்சயம் வர்றனுங்க என்று பதிலளித்த மருத்துவத்தின் குரல் இழையோடைய சந்தோஷத்தை கல்யாணராமன் கவனித்தான் ஐயா நான் வராந்தவள் படுத்துருக்கேன் பயப்படாமல் தூங்கிப்படுங்க கல்யாணராமன் இரவில் மெலிதாகத்தான் தூங்குவான் ஒரு சின்ன சப்தம் கூட அவன் எழுப்பி விடும் எழுப்பி விட்டது உற்று கவனித்தான் மிகு மிக மெதுவாக ஜாக்கிரதையாக நகர்த்தும் சப்தம் சப்தமின்றி எழுந்தான் விளக்கை போடாமல் அறைக்கு வெளியே வந்தான் மருதமுத்து போர்த்தி கொண்டு படுத்திருக்க அந்த போர்வையும் மீறி அவன் குரட்டை கேட்டது அருகே ஒரு பெரிய கழி வைத்திருந்தான் மெல்ல அவன் அருகில் குனிந்து அவன் தோளில் தட்டி மருதமுத்து என்றான் திருக்கிட்டு விருட்டு எழுதி யாரு ஷி என்று பாவனை காட்டன் கல்யாணராமன் ரகசியமாக மேல மேலே என்றான் மருதமுத்து தலையணிக்கு அடியில் இருந்த டார்ச்சை எடுத்துக்கொண்டு கழியையும் எடுத்துக்கொண்டான் முதல்ல கவனி சத்தம் கேட்குதா இல்லையா மருதமுத்து கவனித்து ஆமாங்க என்றான் வாங்க பார்க்கலாம் இருவரும் மெதுவாக பைய பைய பூனை பாதம் வைத்து மாடி ஏறினார்கள் இருட்டாகத்தான் இருந்தது மருதமுத்துவின் கழி ஓரிடத்தில் இடித்து சப்தம் செய்துவிட அதற்கப்புறம் சில சம்பவங்கள் மின்னல் வேகத்தில் நடந்தன திறந்திருந்த ஹால் கதவிலிருந்து விருட்டென்று ஒரு கரிய நிழல் உருவம் வெளிப்பட்டு பாய்ந்தது சுவரில் ஏறி தபால் என்று போட்டுக்கோவின் நீட்டலில் குதித்து அங்கிருந்து சரசரவன்று இறங்கி மறுபடி குதித்து அரை நிமிஷத்தில் தோட்டத்தில் ஓடிப்போய் இருட்டு பொந்துக்குள் மறைந்ததை கவனித்தான் மருதமுத்து சற்று தாமதித்த வீரத்துடன் அவன் போன பாதையில் பாய்ந்து புறப்பட்டு தேடினான் புடிடா புடிடா என்று அவன் குரல் எதிரொலித்தது என்னாச்சு என்னாச்சு என்று குரல் கேட்டு தேடிக்கிட்ட சிநேகலைதான் என்றாள் யாரோ ஒரு ஆள் மாடியில் நடமாட்ட மாதிரி சத்தம் கேட்டது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்க்குறதுக்குள்ளே ஓடி போயிட்டான் சினேகலதா தைரியமாக ஹாலுக்கள் நுழைய கல்யாணராமன் அவள் பின் நின்றான் ஹால் புறாவும் டார்ச் அடித்து பார்த்தார்கள் அலமாரிகள் இரண்டு திறந்திருந்தன சுவரில் இருந்த மனைவியின் படம் சற்று நிலை குலைந்து சாய்ந்திருந்தது நேற்று கூட சத்தம் கேட்டுது எனக்கு ஸ்னேகலதா பேசவில்லை மருதமுத்து திரும்பி வந்தான் மாயமாக அடி போயிட்டானுங்க திருட வந்திருக்காப்ல ஏமா நீங்களும் எழுதிட்டீங்களா அட பயப்படாதீங்க சித்த கண்ணை செஞ்சுட்டேன் இனிமேல் ஆள் வரமாட்டேன் நான் இருக்கேன் ஒரு ஏன் முன்னால் கிளம்பி இருந்தால் ஆளை பிடிச்சிருப்பேன் ஐயா தான் பயந்து கூப்பாடு போட்டதில் சட்டுன்னு கவனம் கலஞ்சிடுச்சு தப்பிச்சிட்டான் பாவி போய் சொல்கிறான் என்று யோசித்தான் கல்யாணராமன் ஸ்னேகல்தான் மௌனமாக கீழே இறங்கி சென்றால் மருதமுத்து நாளைக்கு முதல் காரியமாக ஹாலில் நாதங்கியை ரிப்பேர் செய்து பெரிய பூட்டாக போடணும் தங்கராசிக்கிட்ட சொல் ஆகட்டுங்க நீங்கள் பயப்படாதீங்க நான் வாசலில் காவல் இருக்கேன் இனி தூங்க மாட்டேன் தேங்க்ஸ் நித்திரை கலைந்து போய் ஒருவித சுஷப்தி அவஸ்தையின் மிச்ச ராத்திரியை கடந்தான் எப்போதும் தூங்க ஆரம்பித்தான் வினோதமான நிழல்கள் மாடர்ன் நாட்டு வடிவத்தில் கண்ணுக்குள் நெளிந்தன தோப்பு துறவெல்லாம் அந்த ஆளை ஓட ஓட விரட்டுகிறான் கடைசியில் அவன் சட்டென்று நின்று வா இனிமேல் ஓடமாட்டேன் என்னை பிடி என்கிறான் கல்யாணராமன் பயந்து பின் வாங்குகிறான் ஐயா ஐயா என்று குரல் கேட்டு விழுத்தெழுந்தான் ஜன்னலில் நான்கைந்து சிறுவர்களின் முகங்கள் சூரிய ஒளியில் தெரிந்தன யார் நீ வர சொன்னீங்களே ஒரு குட்டி பையன் முட்டாய் தர என்று மழலை குரல் கேட்க அவனை விட சற்றே வயதான பெண் த சும்மா தருவார் என்றாள் எல்லாரும் அரிசியா நெல்லுங்க ஆ நான் வரேன் என்றேன் வராந்தாவில் மருதமுத்து இல்லை காலையிலேயே எழுந்து சென்றிருக்க வேண்டும் சினேகலதாவின் நரை சாத்திருந்தது தட்டினான் உட்பக்கம் தாளிட்டப்பட்டிருந்தது ஜன்னல் வழியாக பார்த்தான் மார்பிள் புத்தகத்துடன் அப்படியே தூங்கி கொண்டிருந்தால் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது தூங்கட்டும் சிறுவர்கள் அவனுடன் கண்மாய்க்கு வந்தார்கள் அவன் பல் தேய்ப்பதையும் முகம் கழுவதையும் கவனித்து கொண்டிருந்தார்கள் முட்டாய் வச்சிருக்கிறாரை பாய்க்குள்ளே இருக்குது இல்லடா வீட்டில் இருக்குது அவர்கள் ஜென்மத்தில் இதுவரை சாப்பிடாத கேட்பரிஸின் முதல் ருசி அவர்களை அவன் பின்னே ஹெம்லின் நகரத்தில் பைப்பரின் பின் எலிகள் போல் செலுத்தின கல்யாண ரவனுக்கு இந்த சிறுவர்கள் சாக்லேட் லஞ்சம் கொடுத்து அவர்களை ஹார்மோனைஸ் செய்து ஒரு நாட்டு பாடல் பாட வேண்டும் என்று ஆசை உன் பேரன கருப்பாய் கருப்பாய்க்கு ஏழு வயசு இருக்கும் வெறும் பாவாடை மட்டும் அணிந்திருந்தால் எண்ணெய் கண்டிராத தலை எலிவால் போல் பின்னல் மாந்தத்திற்கு சூடு போட்ட நெற்றி இடுப்பில் சாஸ்வதமாக கருப்பாயின் தம்பி திரும்ப ஜமீன் வீட்டுக்கு வந்ததும் ஒரு பையனை பால் வாங்கி வர அனுப்பி வைத்தான் அவர்களை வரிசையாக நிறுத்தி வைத்தான் கருப்பாய் நீ என்ன விளையாட்டு விளையாடுவேன் கண்ணாமூச்சி எப்படி விளையாடுவீங்க இப்போ விளையாடி காட்டுங்க பார்க்கலாம் விளையாடுனா முட்டாய் தருவேன் சற்று நேரம் சலசலப்பும் கலந்துரையாடலும் நிகழ்ந்தது முதலில் யார் கொள்ள வேண்டும் என்பது பற்றி சர் சர்ச்சை நிகழ்ந்தது கருப்பாய் குழந்தையை ஓரத்தில் வைத்துவிட்டு தாச்சி ஆனால் எல்லாரையும் வரிசையாக நிறுத்தி ஒரு பாட்டை தொடர் தொடராக பிரித்து ஆளுக்கு ஒரு சொல்லாக தொட்டு கொண்டே வந்தாள் பச்சை தவக்காய் பழபழக்க பழனி பச்சாம் மினுமினுக்க செங்கரட்டி சிவத்தை பிள்ளை கிண்ணா வந்தான் கிணுக்குட்டி உடும்பு துடும்பு மகா சுகா பால் பரங்கி எட்டுமன் கூட்டுமன் ஜல் அந்த ஜல் கண் பொத்தி கொள்ள வேண்டியிருந்தது இருங்க இந்த பாட்டு எல்லோருக்கு தெரியும்ல தெரியும் இதையெல்லாம் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம் அதப்படி சாக்லேட்டு முட்டாயி அவர்கள் சேர்ந்து பாட அவர்கள் குரலில் ஒரு ஒற்றுமையும் ஸ்ருதியும் கொண்டு வர பிரயாத்தனப்பட்டான் அவர்களில் சுமாரான குரல் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்தான் மறுபடியும் சொல்லுங்கள் எட்டுமன் குட்டுமன் ஜல் எட்டும் குட்டுமன் ஜல் சட்டென்று திரும்ப வராத படிகளை கன்னத்தில் கையை வைத்து கொண்டு சினேகில் அதை திரித்து கொண்டிருந்தார் குட் மார்னிங் என்றாள் குட் மார்னிங் அவள் எழுந்த அருகில் வந்து இவர்களை வச்சுட்டு சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அமைக்க போகிறீங்களா இன்னொரு ஒரு நாளில் நாலு நாளில் பாடுங்களேன் பிள்ளைங்களா இன்றைக்கி போதும் என்று உள்ளே சென்று அவர்களுக்கு இனிப்பு கொடுத்து வந்து விநியோகம் செய்ய அவர்கள் வாங்கி கொண்டே உடனே தூள் பறக்க இறைச்சலாக ஓடிப்போனார்கள் எனக்கு பல் தேய்க்கணும் முகம் கழுவிக்கணும் காஃபி கிடைக்குமா வாங்க பம்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்புறம் காஃபி தரேன் நடந்தார்கள் இந்த மரத்துக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு ஃபைக்கஸ் ரிலிஜியா சாலின் கமகென் தமிழ் சொன்னால் அரசமரம் சில அரச மரங்கள் ரெண்டாயிரம் வருஷம் கூட இருக்கும் எப்படி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க கிட்டார் வாசிக்கிறீங்க நாட்டு பாடல் ரிசர்ச் இந்த மாதிரி நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லுங்கள் எதுக்கு ஊரை விட்டு ஓட்டுறதுக்கா இருவரும் அந்த சோலைக்குள் நடந்து வந்த பொம்பளை யாளுக்கு குளிக்கும் இடத்தை நெருங்கையில் வெள்ளி வந்தாலும் வருவாள் என்று கல்யாணம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு விதமான சலங்கை சப்தம் கேட்டு வெள்ளிதான் என்று ஆவலுடன் திரும்பி பார்த்தான் இல்லை இது யாரு ஒருத்தன் நின்று கொண்டிருந்தான் அவன் ஒரு காலில் சலங்கை கட்டி கொண்டிருந்தான் ஃபெல்ட் ஹேட் அணிந்து காதுகளில் பூ வைத்துக்கொண்டு கண்களில் மை தடவி போதும் போதாதுமாக ஒரு கோட் அணிந்து ஒரு விதமான சார்லி சாப்பிளின் தனத்துடன் சிரித்தான் ஒரு நீண்ட தகர பெட்டி வைத்திருந்தான் அதில் இரண்டு லென்ஸ்கள் பொருத்தப்பட்டு அந்த பெட்டியை தோளில் தூக்கிக் கொண்டு அதை நிற்க வைக்கப் போகிற கால்களை கக்கத்தில் வைத்திருந்தான் நயா ஐயா என் பேர் பழனியாண்டியே பயோஸ்கோப்பு பழனியாண்டின்னு பாண்டியாபுரம் வரைக்கும் தெரியுங்க சாலாஜி கோயில் திருவிழாவுக்கு வழக்கமாக மேம்பட்டி வருவாங்க ஐயா பாட்டு போட்டால் காசு தர்றதா பேச்சு கேள்விப்பட்டேன் பார்த்துட்டு போகலாம்னு அருகில் இருந்த ஸ்னேகலதா அது என்ன பொட்டி பயோஸ்கோப்புங்க அஞ்சு கச்சேரி ஹரிதாஸ் சிவாஜி எம்ஜிஆர் எல்லாம் வச்சுருக்கேன் லதா குதுகூலத்து குதூலத்தை உடஞ்சு கிரிச்சிட்டாள் நான் பார்க்கணும் என்றாள் காட்டுறேங்க முதல்ல நீங்கள் பல் தேய்க்கணும்னு நினைக்கிறேன் என்ன பாட்டுப்போ தெரியும் உனக்கு கேள்வி கேட்டு முடிப்பதற்குள் அந்த கோமாளி பாட தொடங்கி விட்டான் பாரு படம் பாரு பாவகர் எம்ஜிஆரு பராசக்தி பேரெடுத்த சிவாஜி அவன் பாட்டுக்கேற்ப அந்த தகரப்பட்டியில் குமுக்கு தக்கா குமுக்கு தக்கா என்று தாளம் போட்டு ஒற்றை காலால் ஜல் ஜல் என்று பேசினான் சிநேகலதா சின்ன குழந்தையானாள் கையை கொட்டி பாதி குனிந்து அவன் பாட்டை சிரிப்புடன் கவனித்தாள் ஏய் ஏய் போதும் இது நாட்டு இல்லை நீ ஏன் எட்டு கட்டினது தானே இல்லைங்க மேவலபுரத்தில் ஒருத்தர் எழுதி கொடுத்தது எப்படி அது நாட்டு பாட்டு இல்லைன்னு நான் கேட்குறது வேறு சிவகாசி கலகம்பத்தி பாட்டு இருக்கும் தெரியுமானுக்கு அதுக்கு தைக்க போகணுங்க ஸ்னேகல் அந்த அந்த லென்ஸினுடைய பார்த்தாள் இருட்டாக இருக்கே என்றாள் அம்மா உங்கள் சமாச்சார சம்சாரங்களா சேச்சா ஜமீன் வம்சம் அம்மா ஜமீன்தார் பேத்தி அப்படிங்களா கும்பிட்றேன்னுங்க அதை போட்டு காமி நீ அப்புறம் சாயங்காலமாக வாப்பா சாவகாசமாக சினிமா பார்க்கலாம் அமிதாப் பச்சன் இருக்காயா என்றாள் ஸ்னேஹா தகரப்பட்டியில் பரப்பலை வண்ணப்படங்களை ஒட்டியிருந்தன அதை ஆறுங்க அவங்ககிட்ட நைன்டீன் ஃபிஃப்டி அப்புறம் எதுவும் இருக்காது ரோட்டில் கிடக்கிற ஃபிலிம் துண்டெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அவன் பாடுறது நாட்டு பாடல் இல்லையா கல்யாணராமன் இல்லை பின்ன நாட்டுப்பாடல்னால் என்ன வேணும் எழுதக்கூடாதா அப்படி இல்லை இவன் பாடுற பாட்டை இந்த ஜில்லாவில் இவனோட சம்பந்தமே இல்லாத வேறொருத்தனும் பாடுனா அதை நாட்டு பாடல்னு சொல்லலாம் அதனோட பொதுத்தன்மை அதன் சிருஷ்டியில் இல்லை பரவுறதில் தான் இருக்குது அப்படின்னா மச்சானை பார்த்தீங்களா கூட நாட்டுப்பாட்டு தான் என்றான் அந்த பாட்டில் மெட்டு நாட்டு ஜனங்களோட வால் வேல்யூஸ் இருந்தது அது பரவி நிலச்சதுன்னா அது நிச்சயம் நாட்டு பாடலாகிடும் மச்சான பார்க்கிங்களா நாட்டு பாட்டாக இல்லையாங்கிறது சொல்கிறதுக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகணும் அப்போ அது நிலச்சிருந்தால் அது நாட்டுப்பாட்டு ஃபோக் ஆகிடுறது நல்லா பேசுகிறீங்க படித்து தான் சொல்கிறேன் ஸ்னேகலதாவின் நேர்பார்வையை தவிர்த்தான் மருதமுத்தும் வெள்ளியும் இன்னொரு பெண்ணும் வந்தார்கள் வெள்ளியை கண்டதும் சற்று பிரகாசமானதை ஸ்னேகலிதா கவனிப்பதை உணர்ந்தான் கல்யாணராமன் இங்கே வந்துட்டிங்களா ஜமீன் வீட்டில் தேடி போட்டு வர்றேன் என்றான் மருதமுத்து இதுதான் வெள்ளி என்றான் கல்யாணராமன் இரண்டு பெண்களும் ஒருவரை ஒருவர் சற்று நேரம் நிதானமாக பார்த்தார்கள் ஹலோ ஸ்வீட் கேள் என்றால் ஸ்நேகலதா மருதமுத்து அந்த பயாஸ்கோப்பை ஏய் இங்கேயும் வந்து போயிட்டியா தட் ஓடுறா பெட்டி தூக்கிட்ட என்று பிடரியில் அடித்தான் எதுக்கு அவன் அடிக்கிற என்றான் கல்யாணராமன் இந்த பாயல்களெல்லாம் கிட்டத்தில் சேர்த்துக்கூடாதுங்க தூக்குறானுண்ணா அவன் பயந்து பெட்டியை சேகரித்து கொண்டு சலங்கை குலுங்க குலுங்க ஓடினான் அந்த கோமாளை அடித்தது அனாவசியமாகப்பட்டது மருதமுத்து தன் வீரத்தை ஸ்நேகத ஸ்னேகலதாவுக்கு காட்ட விரும்புகிறான் என்று பட்டது வெள்ளி கண் வாங்காமல் லதாவை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள் சுங்கடி புடவை ஆண்பிள்ளை சட்டை கருப்பான உடல் சிவப்பு உடம்பு எ ஸ்டடி இன் கான்ட்ராஸ்ட் ஃபோட்டோ பிடிக்க வேண்டும் மருதமுத்து நல்லா தூங்கினீங்களா என்றான் ஸ்னேகலதாவை ஸ்னேகமாக பார்த்து தூங்கினேன் மருதமுத்து காஃபி பலகாரம் இன்னும் இல்லை முதல்ல கைகால் கழுவிட்டு குளிச்சிடலாம்னு பார்க்குறேன் வெள்ளி அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தான் பார்த்தாள் வெந் தண்ணி கூட வச்சிருக்கியா வெளி வெளி காதில் சுண்ணம் பிடிச்சிருக்கியா என்னது தண்ணி வச்சுருக்கியா எங்க உன்னை நேற்றே சொல்லுன்னுல என்கிட்ட இங்கே சொன்ன போட்டேன்னு சரி புரளி பண்ணாத வேண்ட நான் பச்சை தண்ணியில் குடிச்சுக்க போகிறேன் வெளி என்னை கூட்டி போகிறியா வெள்ளி மருதம்புத்துவை பார்த்தாள் அவன் லதாவை பார்த்து கொண்டிருந்தான் நான் கூட்டி போகிறேனுங்க என்றான் ஐயா இப்போளை குடிக்கிற இடத்துக்கு நீ வருவியா என்னடா இது இந்த ஆளுக்கு இந்த கரிசுனா அம்மா ஜமீனு வம்சம் நான் அதனால் கேட்குறேன் அம்மா குளித்ததும் அவங்க குளிச்சுட்டு வருட்டு மருத்துவமத்து நாம் இங்கேயே இருக்கலாமே வெளி பேசாமல் நடக்க அவள் பெண் ஸ்னேஹலதா சென்றாள் பெரியதானக்காரர் உங்களை பார்க்கணுமுன்னாரு அப்படியா தங்கராசு கிட்டே சொன்னேன் நேற்று ஒரு வேத்து ஆள் வந்துட்டு போனது அம்மா தனியாக படுக்கிறது நல்லது இல்லைங்க நேதான் நான் வந்துடுறேனுங்க சரி ஐயா கூட டவுனுக்கு மாத்திரதான் கேள்விப்பட்டேன் இல்லை யார் சொன்னால் சாப்பிட்றதுக்கு ஸ்னேகமாக என்ன செய்வாங்க ஸ்நேகமாக ம் தெரியல வீல் என்று ஸ்னேகலதாவின் குரல் கேட்க மருதமுத்து ஓடினான் சற்று நேரத்தில் அசடு வழிந்து கொண்டு திரும்பி வந்தான் ஃபோனுமில்லைங்க பாச்சிஸ்தானி உடம்புல பட்டதும் அவங்களுக்கு செலுத்திக்கிட்டு கூச்ச சந்தோஷம் சந்தோஷந்தாங்க என்றான் சினேகலதா வரப்போகும் வழியை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மருதமுத்து ஒரு கால் நொண்டிக்கொண்டே வந்த சினேகலதா சற்று தயங்கி பின்னால் வெள்ளியும் வந்த பெண்ணும் வந்தார்கள் என்னங்க கால்ல என்றான் மருதமுத்து கவலையுடன் சாணிய மிதிச்சாக என்றாள் வெள்ளி சிரிப்புடன் எனது வெள்ளியே பார்த்துக்கிட்டு நிற்கிறியே தண்ணி கொட்டு அலம்பிக்கிட்டு அ ஆ அளம்புகிறேன் என்று அவள் பாதத்தில் நீர் இறைத்தாள் அப்போது வரட்டுமா மருதமுத்து வீட்டு வரைக்கும் வாங்க வெள்ளி நீ போய்க்க மருதமுத்து ஸ்னேகதாவுடன் பேசிக்கொண்டு நடந்து வர கல்யாணராமன் சற்று முன் நடந்தான் மருதமுத்துவுக்கு ஸ்னேகலதாவின் பேரில் எஜமான விசுவாசத்துக்கு உடன் மற்ற சேர்க்கைகளும் இருப்பதை வெள்ளி கவனித்திருப்பாள் என்றே தோன்றியது திரும்ப ஜமீன் வீட்டுக்கு வந்ததும் தேங்க்ஸ் மருதமுத்து என்றாள் ஸ்னேகலதா திரும்ப எப்போ வரட்டும் எதுக்கு இங்கிலீஷு கற்றுத்தரு சொல்லுறீங்களே அப்படி சொன்னேன்னா என்ன ஆமாங்க ஐயா நல்லா கற்றுத்தருவார் நல்லா படித்தவர் அவரை படிச்சுக்கோ அவரு வேண்டாங்க நீங்கள் தான் இனிமே கறிட்டாக பேசுகிறீங்க சரி நாளைக்கு வச்சுக்கலாம் சட்டை ஈரமாச்சு போய் மாற்றிக்கிடுங்க டவுனில் ஏதாச்சும் வேணும்னா சொல்லி அனுப்புங்க வாங்கி ராத்திரி படுக்க வரானுங்க வா மனம் இல்லாமல் தான் பிரிந்தான் மருதமுத்து நைஸ் ஃப்ளோ என்றாள் கிராமத்து ஜனங்கள் எவ்வளவு இன்னசெண்டா இருக்காங்க பாத்தீங்களா என்றாள் அவன் அவ்வளோ இன்னசென்ட் இல்லை என்று சொல்ல நினைத்தான் கல்யாணராமன் உங்கள் வெள்ளி பேசவே மாட்டேங்கிறாளே என்று தன் அறைக்குள் சென்றார் சிநேகலதா கல்யாணராமன் பாலை காய்ச்சினான் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் கலந்து சர்க்கரை கலந்து இரண்டு கப் காஃபி தயாரித்து அவள் அறைக்கு எடுத்து சென்று மேடம் காஃபி ரெடி என்றான் ஸ்நேகலதா வெளியே வந்தாள் இன்ஸ்டன்ட் காஃபி தான் சுமாராக இருக்கும் நிமிர்ந்து பேச்சை நிறுத்தி வெள்ளை ஜிப்பா அணிந்து கொண்டிருந்தாள் உள்ளே ஒன்றும் அணியாததால் அவள் மார்பின் வட்டங்கள் மெலிதாக துணியினுடைய ஊதாவாக தெரிந்தன என்ன பார்க்குறீங்க கல்யாணராமன் சுதாரித்து கொண்டு எச்சில் விழுங்கினான் கிராமத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிறது நல்லதில்லை பெட்டர் வேர் சம்திங் இன்சைடு என்றான் இங்கே யார் வரப்புறாங்க வே ஃப்ரீ ஓ உங்கள் இஷ்டம் காஃபி நல்லா இருக்குது நீங்கள் செய்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு இன்னும் உங்களுக்கு என்னென்ன தெரியும் உள்ளே போங்க உள்ளே போங்க ஏன் யாரோ பெரியோர் வர்றாரு நல்லாயிருக்கு அது மேலே ஏதாவது ஓகே ஓகே என்று உள்ளே சென்றால் தங்கராசும் அந்த பெரியோரும் வந்தனர் வாங்க தங்கராசு இவர் தாங்க ஐயாதுரை மணியாருங்க அப்படியா நமஸ்காரம் ஐயாதுரையின் முகத்தில் விஸ்தீர்ணமாக மச்சம் இருந்தது சட்டை அணியாமல் மார்பிள் என்று வெளுப்பு மயிராக ரஷ்ய கரடி குட்டி இருந்தார் நெற்றியில் பெரிய சந்தன பொட்டு கேப்சிகம் போல மூக்கு பற்கள் பலவற்றை இழந்திருந்தார் தங்கராசு நேற்று கூட ராத்திரி ஆள் நடமாட்டம் கேட்டுது முத்து சொன்னால் ஓடி போயிட்டானமில்ல திருட்டு பசங்க வர்றாங்க ஐயாதுரை காலை வெட்டி போடலாங்க யார் இது என்றார் முந்தா நாளில் மேல் மாட்டத்தில் சிகரெட் துண்டு கிடச்சது பார்த்தேன் ஓஸ்தி சிகரெட்டு அதுவா அது ஒன்றும் இல்லைங்க கலெக்டர் போன மாதம் வந்தார் மாடியெல்லாம் ஏறி பார்த்தாருங்க அவர் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் ஏதோ திருட்டு போகிறது வேலையாக இருக்கும் எதுக்கும் திட்டி கதவை இன்றைக்கி மசாமத்து பண்ணிடுறானுங்க சமீன் பேத்தி வந்திருக்கிறா சொன்னாலே என்று பேச்சு நடந்தது உள்ளே இருக்காங்க சினேகலதா ஐயா தான் பிடிஓ எழுதியிருந்தாருன்னு சொன்னேன் பாட்டு சேகரிக்க வந்திருக்காரு அப்படியா ரொம்ப சந்தோஷங்க தங்கராசு அந்த நீர்க்கட்டி பாயலை பார்த்தியா பதினஞ்சு நாளாக குங்கிலியத்தை சாப்பிட்டு விட்டு எங்கே கிடக்கானோ பொன்னுச்சாமி டவுனில் ஒரு பொம்பளையில் பிடிச்சிருக்கேன் ஸ்னேகலதா வெளியே வந்தாள் கல்யாணராமின் வேண்டுகோளுக்கு கிணங்கு ஜிப்பாவின் மேல் நேரு ஜாக்கெட் அணிந்திருந்தாள் இவங்க கிட்ட வாமா குழந்தை ஐயாதுரை அவளையே சற்று நேரம் ஆராய்ந்தார் கண்களில் கேட்ராக்ட் திரை மெலிதாக படர்ந்திருக்க இன்னும் கிட்ட போய் அவளை தரிசித்தார் தொட்டு பார்த்தார் மஞ்சள் பழுப்பு கண்களில் நீர் திரையிட்டது அப்படியே ரத்னாவதி அம்மா என்றார் சினேகலத்தைதான் சிரித்து உங்களுக்கு அவங்களெல்லாம் தெரியுமா என்றார் தெரியுமான்னு கேட்குது குழந்த உங்கள் தாத்தா கருத்த மதுரையில் குதிரை வாங்கி தங்கத்தில் சேடங்கட்டி அடிச்சாக கை கொள்ளாத சொகுசு பத்து பவுன் அழித்து இங்கிலீஷ் புத்தகம் படித்தார் அந்த காலத்தில் மானத்தில் பூப்பறிப்பார்மா அவர் தாசிக்கே விட்ட பணத்தில் ரெண்டு தங்க மடம் கட்டலாம் ம்க்கும் என்று கனைத்தான் சங்கராசு ஸ்வீட் என்று கண்ணிமைத்தால் கல்யாணராமனை பார்த்து பெரியவர் விரும்பினார் மணியார் உங்கள் உங்கள் வீட்டிலே வளர்ந்தவருமா அப்படியா கரெக்ட் கிரைட் தாத்தா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க இருமுறீங்க தாத்தான்னு வாய் நிறைய கூப்பிடுதில்ல குழந்தை உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள்லாம் எட்டு தலைமுறைக்கு கடம் கடம்பட்டுருக்கோம் சுத்துப்பட்டவங்களே அழித்தாங்க என்று சற்று குரலை தனித்து சொன்னான் தங்கராசு ஐயா வாங்க அப்புறம் பேசலாம் பரப்புக்கு போகணும் பிள்ளை தண்ணி தகராறு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரே நான் வரட்டுமா கண்ணுக்குட்டி செல்லாம் வாங்க தாத்தா வரப்பா பாட்டு வேணும்னா என்ன கேளு மதுரை வீர அல்லி அரசாணி சரிங்க அவர்கள் சென்றதும் கல்யாணராமனை பார்த்து சிரித்தாள் வினோதமான ஜனங்கள் என்றாள் வேர்க்குதில்லை என்று அந்த நேரு ஜாக்கெட்டை கழற்றினாள் கல்யாணராமன் திரும்பி தன் அறைக்கு சென்றான் சற்று நேரத்தில் அவள் அறையிலிருந்து வீல் என்று அலறும் சப்தம் கேட்டது தொடரும்